ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், யமஹாவோட அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அப்கமிங் பார்த்திங்கன்னா இந்தியாவில் யமஹா எக்கச்சக்கமான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்ட்ரி லெவல் டெய்லி கம்யூட்டர் மோட்டார்சைக்கிள் 125 cc உங்களுக்கு பேரலல் ட்வின் இன்லைன் ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள் வரைக்கும் இந்தியாவில் யமஹா பார்த்திங்கன்னா அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன பைக்ஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் என்ன மாதிரியான ப்ரைஸஸ்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவோட ஃபஸ்ட் லான்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MT03ங்க. எதனால் MT03 அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் MT மாடலுக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும், அதே சமயம் ஃபேன் பேஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஏன்னா MT இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த பைக்கோட யூனிக்கான டிசைன், நல்ல கான்ஃபிகரேஷன், கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பைக்கோட ஒரு மாடலாக தான் MT03 அப்படிங்கிற ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 320,000 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் 320,000 பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இருக்கலாம், பட் இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது இந்தியாவில் ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நமக்கு ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஹைலைட்ஸாக நம்ம பார்க்கலாம். இந்த MT03 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் இந்த பைக்கில் இருக்கு. இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 42 horsepower, கிட்டத்தட்ட 30 Nm டார்க்கும் வந்து இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டியூல் சேனல் ஏபிஎஸும் அவைலபிளாக இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37mm கோல்டன் கலர் யூஸ் டிஃபரண்ட் பாக்ஸும், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் அதாவது 7-step ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 km/h இந்த பைக்கில் வந்து போக முடியும், அதுக்கு மேலேயும் போக முடியும். அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் கிட்டத்தட்ட 20-25 km/h தாங்க இந்த பைக்கால் மைலேஜ் கொடுக்க முடியும். ஸோ இந்த MT03 யமஹாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 cc என்ட்ரி லெவல் டெய்லி கம்யூட்டர் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் M/150 அப்படிங்கிற இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த M/150 பொறுத்த வரைக்கும் MT15 கீழே தான் வந்து பொஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கொஞ்சம் டீசெண்டான டிசைனில் பெஸ்ட்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த M/150 அப்படிங்கிற பைக் வந்து யமஹா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 145 லிருந்து 145,000 குள்ள இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த M/150 டிசைன் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்குங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve இன்ஜின் கொடுத்திருக்காங்க 149 cc 16 horsepower 14 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க 30 லிருந்து 45 கிலோமீட்டர் லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கறதும் இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்
யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் டெஃபினட்டாக இந்த பைக்லேயும் கொடுக்க போகிறாங்க. அலுமினியம் ஸ்விங்காம் இருக்குது, மோனோஷாக் சஸ்பென்ஷனோட கொடுத்துருக்காங்க, அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வித்தவுட் ப்ளூடூத் டெக்னாலஜி. ஸோ இப்போவே தெரியும் உங்களுக்கு எதனால MT15 கீழே போஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருந்தாலும் டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கிறதுனால இந்த M/150 இந்தியாவில் செகண்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. மூணாவதாக யமஹாவோட லான்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய R3 அப்படிங்கிற இந்த ஒரு பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள். ஸோ இந்த R3-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குங்க. ஸோ ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் இந்த R3-ஐ பொறுத்த வரைக்கும் 321cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார்னு பார்த்தீங்கன்னா 43 horsepowerம் 30 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இந்த பைக்கில் இருக்குது, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட டிசைன் பேட்டர்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து R6 இன்ஸ்பயர்டு R3 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து டியூல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள். ஸோ அதனால வந்து இந்த பைக்கான அந்த ஒரு ஃபேன் பேஸும் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த பைக்கோட மைலேஜ் 25 km/L, டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 190 km/h தாராளமாக போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல பெரிய ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, டியூல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT கலர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டான டைமென்ஷன்ஸ் இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160mm,
வெயிட் பார்த்தீங்கன்னா 170 இருக்குது, ஆனால் 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க. 37mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான், ஆனால் KYB-லிருந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் மோனோஷாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு பெப்பியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக R3-ஐ வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டியும் இருக்குது. அடுத்ததாக நாலாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XSR மாடலுங்க. XSR மாடல் டெஃபினட்டாக இந்தியாவில் ஏதாவது ஒரு மாடல் டெஃபினட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. அது மேபி 150 தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாருடைய எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ XSR 155 அப்படிங்கும் போது நிறைய கண்ட்ரீஸில் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே வந்து கன்சர்னாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் யமஹா வந்து சொல்ல ஒரு விஷயம். பட் XSR 155 R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில் பண்ணுறதுனால நமக்கு ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் MT15 அளவுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த XSR 155 வந்து லான்ச் பண்ணாமல் இருக்காங்க. பட் இந்த மாடலோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160,000-170,000 வரைக்குமே எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்துருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு க்ளோஸ் டு 2 lakh வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ் போகுது அப்படின்னா நம்ம MT15 இல்லாட்டி R15 கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரே ரேஞ்சில் ஒரே ப்ரைஸில் 3 பைக் இருக்கணுமா அப்படிங்கிறதுனால FZX அப்படிங்கிற FZ பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அப்கமிங்கில் XSR-ம் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வரைக்கும் யமஹா XSR இந்தியாவுக்கு லான்ச்சே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு லான்ச்சிங் கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் XSR-ஐ பொறுத்த வரைக்கும் 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. 19 horsepower ப்ரொடியூஸ் பண்ணும், 14.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரியும் இது வந்து R15 இன்ஜினை விட பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச்சும் இருக்குது. 40-42 km/liter மைலேஜ் கொடுக்கும். டாப் ஸ்பீடு 135 km/h போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டுவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோசாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஆக்சுவலி இந்த ஒரு XSR 155 பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், டெக்னாலஜி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல, பெஸ்ட்டானதான் கொடுக்க போகிறாங்க யமஹா. பட் இந்த பைக்கோட ப்ரைஸ் லைட்லி ஹையாக இருக்கிறதுனால யோசிக்கிறாங்க, டெஃபினட்டாக இந்தியாவில் அப்கமிங் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குங்க. அடுத்ததாக அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் மாடலில் உங்களுக்கு 125cc லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம டெய்லியுமே சொல்கிற விஷயம் இதுதான், யமஹா டெஃபினட்டாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு 125cc ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு R7 இன்ஸ்பயர்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ R7 இன்ஸ்பயர்டு R125 அப்படின்னும் போது நமக்கு பை ஃபங்க்ஷனில் தான் வரப்போகுது. டெஃபினட்டாக R15 அதே எக்ஸாக்ட் டிசைன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இந்த பைக்கோட ப்ரைஸ் 120,000-130,000 தான் இருக்க போகுது. அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஆர் மாடல் எல்லாமே ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள், அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ரைடிங் எர்கனாமிக்ஸும் இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் லீனிங்கில் நீங்கள் ரைட் பண்ணும்போது டெஃபினட்டாக இன்னும் டாப் ஸ்பீடு கம்ஃபர்டபுள் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve தான் இந்த பைக் வந்து வரப்போகுது. எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 horsepower 12 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 6-speed இயர் பாக்ஸ் இருக்குது. இந்த பைக் என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். குயிக் ஷிஃப்டர், டிராக்ஷன் கண்ட்ரோல், அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT கலர் டிஸ்பிளே இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் யூஸ் ஃப்ரண்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான பைக் R125, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஆர் மாடல், அதுவும் R7 இன்ஸ்பயர்டில் உங்களுக்கு வாங்கணும், R15 மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக R125 ட்ரை பண்ணலாம். யமஹா R125 அப்கமிங்கில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம். அடுத்ததாக நீங்க FZ ல இருக்கக்கூடிய இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸை விட ரொம்பவே கம்மியா இருக்கும். சோ அதனால 150cc ல மேபி கொடுத்தாங்க அப்படினா கொஞ்சம் பெஸ்டா நாம வந்து RX100 எதிர்பார்க்கலாம். சோ RX100 டெஃபினட்டா இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டை ரீலான்சிங் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா அண்டர் 1 lakh லியும், ஹையர் வேரியன்ட் வந்து 1,15,000 வந்து இருக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏழாவதா பார்க்க போற பைக் அப்படினு பாத்தீங்கன்னா கிராஸர் 150. சோ இந்த கிராஸர் 150 பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள். சோ ஒரு அட்வென்ச்சர் டூரரா இருக்கணும்
ஒரு லாங் ரைடு, ஒரு ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 204B இருக்கு, நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ அந்த பைக்குக்கு ஒரு காம்படிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் யமஹா கிராசர் 150 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கிராசரை பொறுத்த வரைக்கும் பிரேசிலில் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில். அட் த சேம் டைம் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிராசர் 150 பொறுத்த வரைக்கும் 160,000 170,000 இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்கமிங் யமஹா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் டூரரும் லான்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் காம்படிட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய அட்வென்ச்சர் டூரர் மோட்டார்சைக்கிள் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450 இருக்கட்டும், எக்ஸ்பல்சோர 400, இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் வரதுனால யமஹாவும் ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் டூரர் மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசியாக எட்டாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MT125. ஸோ MT மாடல் எத்தனை தான் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா MT மாடல் ஏன்னா இருக்க இருக்க ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறதுனால அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் 2 lakh எந்த பைக்குமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அதனால 125cc பாப்புலரான ஒரு சீரீஸ்லேருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுனால தான் யமஹா MT125 வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த MT125 பொறுத்த வரைக்கும் 1,20,000 அட்லீஸ்ட் உங்களுக்கு 1,30,000 வந்து இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த 1,30,000 அப்படின்னும் போது டெஃபினட்டாக 1,60,000 நமக்கு ஆன்ரோட் ப்ரைஸில் முடிஞ்சிடும். ஸோ பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம ட்ரை பண்ணலாம். 1,30,000 அப்படிங்கும் போது டெஃபினட்டாக இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா பைக் ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ஸ், டிஎஃப்டி கலர்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் யூஸ் டிஃப்ரெண்ட் போக்ஸ் இருக்குது, மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு 125cc டெய்லி கம்யூட்டர் மோட்டார்சைக்கிளில் பெஸ்ட்டான ஒரு பைக்காக கொடுத்துருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டில் KTMோட டியூக் 125 ரைவலாக தான் இருக்குது. இந்தியாவிலையும் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா டியூக் 125 தான் ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச் இருக்கு, ஸ்போர்ட்டியான டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம், அலுமினியம் ஸ்விங் ஆர்ம், ரொம்பவே வந்து அக்ரஸிவான பாடி டிசைன் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. 1,30,000 இந்த MT125 எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 அப்கமிங் யமஹாவோட பைக்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 8 அப்கமிங் பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸும் இருக்கு. ரெகுலராக வந்து நம்ம சேனலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலனாலும் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைமாவது நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இவ்வளோ நாளாக ஆதரவு கொடுக்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.